ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கள, ராகுல் அதுக்கப்புறம் பாண்டியா அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து ஜனவரி மாதம் நடந்த இந்த காஃபி வித் கரண் அப்படிங்கிற ஷோவில் வந்து பெண்கள் பற்றின கேள்வி வரும்போது ஏதோ தாரை குறைவாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக பல பிரச்சனைகள் சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அது கேஸ் போகி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து தலா 20 லட்ச ரூபா வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த 20 லட்ச ரூபாய் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஆர்மியில் வந்து இறந்து போயிருக்கிறாங்களே, ஸோ அது இறந்து போன அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேருக்கு வந்து தலா 1 லட்ச ரூபா வந்து நீங்கள் கொடுக்கணும். மீதி 10 லட்ச ரூபாயை வந்து பார்வையற்றோர் அந்த கிரிக்கெட் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வைப்பு நிதியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 10 லட்சம் அது வந்து ஒரு 10 பேருக்கு ஆளுக்கு 1 லட்சம் 1 லட்சம் சேர்த்து 10 லட்சம். ஸோ இண்டிவிஜுவல் 20 லட்ச ரூபா வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4 வாரத்துக்குள்ளே அந்த 20 லட்ச ரூபாயை நீங்கள் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருங்க, பாண்டியா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ராகுல், ஓகேங்களா? ஸோ பாண்டியா ராகுல் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் இந்த சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறாங்க. பெண்களை பற்றி தவறாக ஏதோ விமர்சனம் செஞ்சதுனால இப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 20 லாக்ஸ் ஈச் வந்து நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ விளையாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தற்காலிக சஸ்பெண்ட் அப்படின்லாம் இருந்தது, பட் இப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த 20 லாக்ஸை பே பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சர்ச்சைக்குள்ளே இந்த ரெண்டு பிளேயர்ஸ் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாண்டியா ராகுல், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.